கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, கிறிஸ்து அனைத்துலக அரசர் என்ற பெருவிழாவை மகிழ்வோடு நாம் கொண்டாடிக்கொண்டிருக்கிறோம். மத்தேயு எழுதிய நற்செய்தி 1:2 நாம் பார்க்கிறோம். யூதர்களின் 2:2 யூதர்களின் அரசர் பிறந்திருக்கிறாரே, அவர் எங்கே பிறந்திருக்கிறார் என்று 3 ஞானிகள் கேட்டதாக லூக்கா மத்தேயு அவரை அரசர் என்ற ஒரு முன்னுரையோடு அறிமுகப்படுத்துவதை காணுகிறோம். லூக்கா எழுதிய நற்செய்தி 2:11 இடையர்களுக்கு வான தூதர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவராகிய மெஸ்ஸியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று அவர்களுக்கு அந்த செய்தியை சொல்லுகிறார். மெஸ்ஸியா மீட்பர் என்ற அறிமுகத்தோடு இயேசுவை லூக்கா தனது நற்செய்தியிலே அறிமுகப்படுத்துகிறார். ஆக இயேசு அரசர், மெஸ்ஸியா மீட்பர் என்பது உண்மை என்பதை நாம் அறிகிறோம். அதை ஒட்டித்தான் இன்றைய நற்செய்தி வாசகமும் இருப்பதை நாம் காணுகிறோம். அங்கு எப்படி அவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டதோ அதே போன்றுதான் இறுதியிலே அவர் அரசர், மெஸ்ஸியா மீட்பர் என்று கல்வாரியிலே அவர் கல்வர்கள் நடுவிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது நமக்கு எடுத்துச் சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த இன்றைய நற்செய்தியிலே 3 கதாபாத்திரங்கள் பேசுவதை நாம் காணுகிறோம். அந்த 3 பேசுவதும் இதைத்தான் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. மக்கள் பார்த்து கொண்டிருந்த மக்களும் ஆட்சியாளர்களும், இவர் பிறரை விடுவித்தான், இவன் கடவுளின் மெஸ்ஸியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமானால் தன்னையே விடுவித்து கொள்ளட்டும் மெஸ்ஸியா. அடுத்ததாக படை வீரர்கள் பேசுகிறார்கள். படை வீரர்கள் அவரிடம் வந்து புளித்த திராட்சை ரசத்தை கொடுத்து, நீ யூதர்களின் அரசனானால் உன்னையே காப்பாற்றிக்கொள், மேலும் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ மெஸ்ஸியாதானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று பழித்துரைத்தான் என்று நாம் பார்க்கிறோம். அறிமுகமானவர் அரசர் என்று பார்க்கிறோம். இறுதியிலே சாவதற்கு முன்பாகவும் அவர் அரசர் என்றும் மெஸ்ஸியா என்றும் மீட்பர் என்றும் நாம் காணுகிறோம். ஆகவே இந்த பிறப்பிலிருந்து இறப்பு வரை அவர் இந்த ஒற்றை சுற்றுக்குள் தான், இந்த ஒற்றை அச்சில் தான் சுற்றி கொண்டிருந்தார். அவர் வந்தது மனிதர்களை மீட்க, அவர் வந்தது மீட்பராக இருக்க, அவர் வந்தது தான் ஒரு நல்ல அரசன் என்பதை சுட்டி காட்டுவதற்காக. அதற்காகத்தான் அவர் தலைமேல் இவர் யூதர்களின் அரசன் என்று எழுதியிருந்ததாக லூக்கா சொல்லுகிறார். இவர் எப்படிப்பட்ட அரசர் என்பதை மட்டும் நாம் காணுகிறோம். அரசர் எப்படி இருந்தால் ஆட்சி எப்படி இருக்கும் என்பது நமக்கு சொல்லாமலேயே புரியும். ஆகவே இந்த அரசரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல ஆசைப்படுகிறேன். லூக்கா எழுதிய சிலுவையிலிருந்து அவரை இறங்க சொன்னார்கள், நீ கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்றால் இந்த சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று எள்ளி நகையாடினார்கள் மக்களும் அந்த யூத தலைவர்களும். ஒருவேளை அவர் இறங்கி இருக்கலாம், இறங்கி இருக்க முடியும், இறந்த லாசரை உயிர்ப்பித்தவருக்கு இந்த சிலுவையிலிருந்து இறங்குவது ஒன்றும் பெரிய காரியமில்லை. ஆனால் அவர் இறங்கவில்லை. அவருக்கு இது நன்கு தெரியும். இந்த சிலுவைதான் தன்னுடைய அரச பீடம் என்பது அவருக்கு தெரியும். இந்த சிலுவைதான் தன்னுடைய சிம்மாசனம் என்பது அவருக்கு தெரியும். இந்த சிலுவைதான் எல்லாவற்றையும் புரிந்து அறிந்து நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை மக்களுக்கு தரக்கூடிய ஒரு அருமையான அடையாளம் என்பது அவருக்கு நன்கு தெரியும். ஆகவேதான் அவர் அதிலிருந்து இறங்கவோ அதை பற்றி நினைக்கவோ கூட இல்லை என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இவர் எப்படிப்பட்ட அரசர் என்பதை லூக்கா எழுதிய நற்செய்தியிலே 4:18 நாம் பார்க்கிறோம். லூக்கா 4:18-19 மிகவும் பரிச்சயமான ஒரு பகுதி. எல்லா நேரங்களிலும் இதை நாம் மிக விரைவாகவும் வேகமாகவும் படித்திருக்கிறோம். ஆகவே அந்த பகுதியிலே இவ்வாறு நாம் பார்க்கிறோம், ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். இந்த அரசர் எப்படிப்பட்டவர்? ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் தரும் அருள் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பினார். ஆகவே ஒரு புதிய யுகத்திற்குள் நான் உங்களை அழைத்து செல்கிறேன். நான் இந்த உலகத்திற்கு வந்தது என்படியாக உலகம் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக. ஆகவே
நான் ஒரு அரசனாக இருக்கிறேன் என்றால் அது எப்படி இருக்கிறது? நான் ஒரு மீட்பராக அல்லது ஒரு மெசியாவாக இருக்கிறேன் என்றால் அது எப்படி என்றால் இப்படித்தான் என்று முழக்கமிட்டு ஆண்டவர் தரும் அருள் ஆண்டினை அறிவிக்கின்ற அந்த அரசராக இருப்பதை நாம் காணுகிறோம். ஆகவே இந்த ஒற்றை சுற்றுக்குள் பணி வாழ்வையும் பணிவுடன் அதை செய்கின்ற அந்த வாழ்வையும் தான் மையமாக கொண்டு வாழ்ந்திருக்கிறார். அவர் செய்த போதனைகள், அவர் செய்த புதுமைகள், அருமடையாளங்களை எல்லாம் பாருங்கள். இவைகளெல்லாம் சுற்றி சுற்றி இப்பொழுது நாம் படித்த அந்த புதிய யுகத்திற்குள் பணி வாழ்வும் பணிவோடு அதை செய்கின்ற வாழ்வும் என்ற ஒரு அவரே சுற்றுக்குள் ஒரு அச்சுக்குள் அவர் பிறந்தது முதல் இறந்தது வரை தன்னை மெசியாவாக தன்னை அரசராக அவர்கள் பிடித்து அரசராக்க வேண்டும் என்று நினைத்த பொழுதும் கூட அவர் வெளியேறியது எல்லாம் இந்த ஒற்றை சுற்றுக்குள் தான். ஆகவே பணியும் பணிவோடு அதை செய்வதும் தான் அவரது ட்ரேட்மார்க். இதுதான் அவர் நமக்கு விட்டு சென்ற அரசர் என்ற ஒரு அருமையான படம். பாடமும் இதுதான், படமும் இதுதான். கிறிஸ்து என்றாலே பணிவும் பணிவோடு செய்கின்ற செயல்களையும் தான் நாம் காணுகிறோம். ஆகவேதான் அவர் பல நேரங்களிலே சொல்லுகிறார், மத்தேயு எழுதிய நற்செய்தி 11:29 இவ்வாறு சொல்லுகிறார், நான் கனிவும் மனத்தாட்சியும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த புதிய யுகத்திற்குள் அவர் கனிவும் இரக்கமும் உள்ளவராக காட்டுகிறார். இந்த கனிவும் இரக்கமும் தான் அவரை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு இருக்க வேண்டும், அவர் கொண்டு வந்த அரசாட்சியில் இது கோலச்ச வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். ஐக்கிய நாடுகளின் சபையில் யுஎன்ஓ என்று சொல்லுகின்ற அதிலே 40வது ஆண்டை கொண்டாட விரும்பினார்கள். அப்பொழுது அதன் செயலராக இருந்தவர் ஜாவியர் பெரஸ் டி குல்லா என்பவர், அவர்தான் இந்த 40வது ஆண்டை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று விரும்பினார். ஆகவே அவர் அன்று அன்னை தெரேசாவை பற்றிய ஒரு குறும்படம் ஒன்றை வெளியிட விரும்பினார். இந்த செயலர் குல்லர் அவர்கள் ஒரே வரியில் அன்னை தெரேசாவை மக்களுக்கு, அங்கிருந்த அந்த ஐக்கிய நாட்டு சபை அங்கத்தினர்களுக்கு அவர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணினார். எப்படி அவர் அவரை அறிமுகப்படுத்தினார் என்றால், உலகிலேயே மிகவும் பலம் வாய்ந்த பெண்மணியை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன் என்ற இந்த வார்த்தைகளோடு 40வது ஆண்டு யுஎன்ஓ விழாவை அவர் அன்னை தெரேசாவை வைத்து ஒரு குறும்படத்தை வெளியிட்டார். அவர் மேலும் சொல்லுகிறார், இந்த அன்னை தெரேசா பலமோ சக்தியோ புத்தியோ இதை வைத்து அவர்கள் பெரியவராக வரவில்லை, ஆனால் பணிவும் பணி வாழ்வையும் வைத்துத்தான் இவர்கள் இன்று அறியப்படுகிறார்கள் என்று சொன்னார். ஆகவே பணி வாழ்வும் அந்த பணி வாழ்விலே பணிவோடு வாழ்வதையும் தான் அவர் சுட்டி காட்டினார். அன்னை தெரேசாவிடம் இதை பற்றி ஒரு முறை கேட்கிறார்கள், எப்படி நீங்கள் இந்த பணியை செய்கிறீர்கள் என்று சொன்ன பொழுது, நிச்சயமாக நற்கருணை ஆண்டவர் தருகின்ற அந்த சக்தி என்று சொன்ன அவர், அந்த ஆண்டவரிடமிருந்து நான் கற்றுக்கொண்ட பணிவும் பணிவோடு செய்கின்ற அந்த பணி வாழ்வையும் கண்டுபிடித்தேன் என்று சொல்லுவார்கள். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, இதுதான் நமக்கு வேண்டும். நாமெல்லாம் பெரிய அரசர்கள் அல்ல, ஆளுபவர்கள் அல்ல, அல்லது அடுத்தவர்களை டாமினேட் பண்ணக்கூடியவர்கள் அல்ல. ஆனால் வாய்ப்பு இருக்கிறது, குடும்பத்திலே இந்த வாய்ப்பு இருக்கிறது, தொழிலகத்திலே அல்லது ஒரு பெரிய இடத்திலே வாய்ப்பு இருக்கிறது, பங்கு தந்தை என்ற விதத்திலே வாய்ப்பு இருக்கிறது, அல்லது பள்ளியிலே பணிபுரிகின்ற பொழுது இவைகளுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த நேரங்களில்தான் நாம் சற்று நிதானமாக நிறுத்தி எது தேவை, அதிகாரம் செலுத்துவதா, ஆட்சி செலுத்துவதா, கடாவுடித்தனம் பண்ணுவதா, அல்லது ஆண்டவர் சொல்லுகின்ற பணியை பணிவோடு செய்வதா என்பதை சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இதைத்தான் நான் சொன்னேன், பிறந்தது முதல் இறந்தது வரை இயேசு கிறிஸ்து இந்த ஒற்ற அச்சில் தான் சுற்றி கொண்டே இருந்தார், பணி செய்தார். அந்த பணியை இறைவனுக்கேற்றபடி பணிவோடு செய்தார். அதனால்தான் இன்று நாம் அவரை நினைவு கூறுகின்றோம். ஆகவே நம்முடைய வாழ்வில் இது இருப்பதை நாம் கண்டு நமக்கு வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறது, குடும்பத்தில் நிறைய இருக்கிறது. நான் சொன்ன பல தளங்களிலே
நாம் எப்படி வாட வேண்டும் என்பதைத்தான் இந்த அரசர் சொல்லித்தருகிறார். இவர் சொல்லித்தருகின்ற அந்த பாடத்தின்படி வாடுகின்ற பொழுது நமக்கு மகிழ்வும் நிறைவும் இருக்கும் என்று காணுகிறோம். எசையா புத்தகம் 66 அதிகாரம் 13 வசனத்தில் நாம் இவ்வாறு படிக்கிறோம். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். ஆகவே இந்த அரசர், இவரோடு இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள்? தேற்றப்படுவார்கள். தோல்வி என்று நாம் நினைக்கிறோம், முடியாது என்று நாம் வீழ்ந்து போகிறோம், அல்லது எனக்கு இது தேவையில்லை என்று சொல்லுகின்ற சூழல்களில் எல்லாம் இதை விட இன்னும் அதிகமான உருக்கமான வேதனையான சூழல்களை கடந்த அவர் நமக்கு சொல்லித்தருகின்ற பாடம், நான் உங்களை தேற்றுவேன். தன்னுடைய தந்தை தேற்றுவதாக சொன்ன அந்த வார்த்தைகளை சொல்லி அவர் நம்மை தேற்றுவதை பார்க்கிறோம். அவர் சொல்லுகின்ற அற்புதமான வாக்கியத்தை பாருங்கள். மத்தேயு எழுதிய நற்செய்தி 11:28 வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அவர், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே அருமையான தெய்வம், அருமையான அரசர், அவரிடம் ஓடோடி செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் தோற்று போய்விட்டேன், ஏமாறுந்து விட்டேன், அடிபட்டு விட்டேன், என்னை இல்லாதவன் பொல்லாதவன் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள், என்னை எள்ளி நகையாடுகிறார்கள், நான் உண்மையோடு வாழ்கின்ற பொழுது வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் என்றெல்லாம் நாம் பல நேரங்களிலே தடுமாறி போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. முடியாது என்று சொல்வதற்கு மிகவும் எளிதாக நமக்கு வந்து விடுகிறது. மன்னிப்பதா? அது என்னுடைய அகராதியிலே இல்லை, என் வாழ்க்கையிலே இல்லை என்று மமதையோடு நாம் பேசலாம். நான் ஒன்றும் இயேசு கிறிஸ்து அல்ல இப்படி செய்வதற்கு அப்படி செய்வதற்கு என்றெல்லாம் மாறுதட்டி சொல்லி கொள்ளலாம். ஆனால் உள்ளத்தின் பள்ளத்திலே இதுதான் உண்மையான வாழ்க்கை, இதுதான் உண்மையான தலைவனுக்கு வேண்டிய ஒரு பண்பாக இருக்க வேண்டும், இதுதான் உண்மையிலேயே ஒரு வீட்டில் இருக்கின்ற அதிபருக்கு அல்லது வீட்டில் இருக்கின்ற கணவரோ மனைவியோ இருக்க வேண்டியது. நான் இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவட்டில் முழுமையாக நடக்க முடியாவிட்டாலும் முடிந்தவரை நான் அவரோடு வாழ்வேன். என்னுடைய பணி என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறது, நான் பணிவோடு என்னுடைய குழந்தைகளுக்காக குடும்பத்திற்காக எல்லாம் செய்வேன், நான் எடுத்திருக்கின்ற இந்த நாட்டிற்காக பங்கிற்காக எல்லாம் செய்வேன் என்ற அந்த எண்ணம் இன்று இந்த கிறிஸ்து அரசர் உடைய இந்த பெருவிழாவிலே நமக்கு வர வேண்டும். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகின்ற அருமையான பாடம் இதுதான், பணி வாழ்வு. நாம் எங்கு இருக்கிறோமோ அங்கே அப்படியே வாழ கற்றுக்கொள்வோம், பணி செய்ய ஆர்வத்தோடு இருப்போம், அந்த பணியை பணிவோடு செய்ய கற்றுக்கொள்வோம். ஆகவே இந்த பணி வாழ்வும் பணிவோடு செய்யக்கூடிய அந்த சூழலும் அந்த மனப்பக்குவமும் இருந்தால் நமக்கு மகிழ்வும் நிறைவும் வரும் என்பதை மீண்டும் அவர் மார்க் எழுதிய நற்செய்தி 10:45 வசனத்தில் சொல்லுகிறார். ஏனெனில் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். என்ன அருமையான வார்த்தைகள் பாருங்கள். அவர் வந்தது இதற்குத்தான். நாம் திருமணம் செய்து கொண்டிருப்பது மகிழ்வோடும் நிறைவோடும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான், துறவரத்தில் இருக்க வேண்டும் என்பது அடக்கி ஆள பிறரை ஆள வேண்டும் என்பதற்காக அல்ல, அனைவரோடும் சேர்ந்து இசைந்து ஒன்றாக மனிதரோ மனிதர்களாக மதித்து மனித மாண்பினை காக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இருக்கிறோம். ஆகவே நாம் எந்த பணியில் இருக்கிறோமோ, எந்த தொழிலில் இருக்கிறோமோ, எந்த தளத்தில் இருக்கிறோமோ, அந்த தளத்தில் மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ வேண்டும் என்று, பணி ஏற்பதற்காக வந்திருக்கிறேன் என்று வாழக்கூடிய அந்த வாழ்வை தந்தவர்தான் இயேசு கிறிஸ்து. அதனால்தான் இன்றும் நாம் போராட்டங்கள் அது இது என்று பெரிதாக செய்ய விரும்புவதில்லை. காரணம், செய்ய தெரியாதவர்கள் அல்ல என்பதற்காக அல்ல, அது தேவையில்லாத ஒன்று, அதனால் உண்மையான மகிழ்ச்சி வந்துவிட முடியாது, வாழெடுத்தவன் வாழால் மடிவான் என்று சொன்ன அந்த வார்த்தைகள் நம்முடைய நெஞ்சங்களிலே தெளிவாக இருப்பதை நாம் காணுகிறோம். அந்த வாழெடுத்து அவனை வெட்டிய பொழுதும் கூட இயேசு அந்த கடைசி புதுமையையும் செய்துவிட்டுத்தான் செல்கிறார். அவனுடைய காதை எடுத்து, மால்குஸின் காதை எடுத்து, பேதுருவால் காதறப்பட்ட அந்த மால்குஸின் காதை தொட்டு குணப்படுத்தி விட்டு ஒரு பெரிய பிரசங்கத்தை வைத்துவிட்டு, வாழெடுத்தவன் வாழால் மடிவான் என்ற பிரசங்கத்தையும் வைத்துவிட்டு, இதுதான் உண்மை என்பதை சொல்லிவிட்டு, பிறகு தன்னுடைய பாடுகளுக்கு, தன்னுடைய மரணத்திற்கு, தன்னுடைய இறப்பிற்கு, உயிர்ப்புக்கு கல்வாரியை நோக்கி அந்த கழுமரத்திலே தொங்குவதற்கு தயாராக செல்கிறார். இதுதான் ஒரு அரசனுடைய வாழ்வாக இருக்க வேண்டும், இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஆக ஆதிக்கம் செலுத்துவோம், அதிகாரம் செலுத்துவோம்,
அவர் விரும்பியதே இல்லை. பணி வாழ்வையும் அந்த பணி வாழ்வை பணிவாகவும் செய்து மகிழ்வையும் நிறைவையும் நமக்கு தந்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆகவே இந்த பணி வாழ்வையும் நாம் இருக்கின்ற தலம், இல்லறம், துறவரம் அல்லது தனியறம், எந்த அறமாக இருந்தாலும் சரி, நாம் இருக்கின்ற தலத்தில் பணிவோடும், அதற்கு வலிமை அதிகம் உண்டு, வல்லமை அதிகம் உண்டு. நாம் ஏமாந்து போகிறோம் என்று நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மன்னிப்பு கேட்பதால் நம் என கோமாளி என்பார்கள் என்று நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதில்தான் பலம் இருக்கிறது, அதில்தான் ஆற்றல் இருக்கிறது, அதில்தான் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த பாடம். ஆகவே அந்த அரசரின் பாடங்கள் நமதாகட்டும், அந்த அரசரின் பாடங்கள் நம் வாழ்வின் விழுமியங்களாக மாறட்டும். ஒரு நாளும் அவர் அதிகாரம் செலுத்தவும் ஆதிக்கம் செலுத்தவும் அதட்டி வாழவும் விரும்பியவரே அல்ல. அன்பினால் மனங்களை வென்றவர். தனது பணி வாழ்வால், பணிவான வாழ்வால் அவர் அரசராக இருக்கிறார். குடும்பங்களாக இருந்தாலும் சரி, எந்த தளத்தில் இருந்தாலும் இதை இந்த நாளிலே ஏற்றுக்கொள்ளுவோம். இந்த விழா ஆரம்பிக்கப்பட்ட பொழுது, முதல் உலகப் போருக்கு பிறகு உலகமே பயந்து போயிருந்த நேரம், அமைதி இல்லாத நேரம், ஒன்றுமில்லாமல் எல்லாம் தோல்வியாக வெறுப்புணர்வோடு பிறரை புறக்கணித்து வாழ்ந்த நேரம், மனிதன் மனிதமாக மதிக்கப்படாத நேரம், அந்த நேரத்தில் தான் திருத்தந்தையர்கள் இந்த விழாவை நமக்கு தந்தார்கள். ஆகவே கிறிஸ்தரசர் அமைதியின் அரசர், கிறிஸ்தரசர் மன்னிப்பின் அரசராக நாம் காணுகிறோம். எல்லாவற்றையும் விட நாம் இருக்கின்ற தளத்திலேயே பணி செய்கின்ற குடும்பத்தில் உள்ளவர்களாக, துறவரத்தில் உள்ளவர்கள், குருக்களாக, துறவரத்தில் உள்ளவர்களாக அந்த பணித்தளத்தில் பணிவோடு வாழ கற்றுக்கொள்ள ஆண்டவரிடம் ஜெபிப்போம். ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 12:10-16 படித்து முடிக்கிறேன். ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 12:16-16 வாழ முடியும், வாழ வேண்டும் என்பதற்காக இதை சொல்லுகிறேன். பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன், இவைகள் என்னுடைய வார்த்தைகள் அல்ல, இறைவனால் ஆவியானவரால் உந்தப்பட்டு எழுதப்பட்ட வாழ்ந்தவர்களின் வார்த்தை. மால் வாழ முடியும், பணிவோடும் பணி வாழ்விலே மகிழ்வோடும் வாழ முடியும் என்பதை புனித பவுலடியார் சொல்லுகிறார். 12:10 ரோமேயருக்கு எழுதப்பட்டு, உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளம் கனிந்த அன்பு காட்டுங்கள். பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவர் என எண்ணுங்கள். இங்கே தான் சிக்கலே வருது. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்கறது, எனக்கு தெரியாதா? நீ சாமியாரா, நான் சாமியாரா? நீ கரஸ்பாண்டண்ட்டா, நான் கரஸ்பாண்டண்ட்டா? கேள்விகள் மிக சரளமாக வந்துவிடும். எதிலே இருப்பவர் அந்த ஒரு பையனுடைய அல்லது பெண்ணுடைய தந்தை ஒன்றும் படிக்காதவர் அல்ல. எல்லோரும் இந்த காலத்தில் படித்திருக்கிறோம், மினிமம் கிராஜுவேட்டாகவாகவது இருக்கிறோம். ஆகவே நீ கரஸ்பாண்டண்ட்டா, நான் கரஸ்பாண்டண்ட்டா என்ற கேள்விகளுக்கு இடமில்லை. உட்காருங்கள், என்ன செய்வோம் என்று சிந்தித்து பார்ப்போம். உங்கள் குழந்தை இப்படி இருக்கிறான், நாங்கள் பார்த்தது இப்படி, நீங்கள் சொல்வது இப்படி, அமருங்கள், யோசித்து பார்ப்போம் என்று சொல்லக்கூடிய அந்த மனநிலை தான் ஆண்டவருடைய மனநிலை. அந்த மனநிலை தான் அதிகாரம் செலுத்தாத, ஆதிக்கம் செலுத்தாத ஒரு அருமையான மனநிலை. மீண்டும் 16 நாம் இவ்வாறு பார்க்கிறோம், நீங்கள் ஒரு மனத்தவராய் இருங்கள். உயரும் மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்வு நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள். நீங்கள் உங்களையே அறிவாளிகள் என கருதி பெருமிதம் கொள்ள வேண்டாம். இதுதான், இந்த ஆணவம் தான் நம்மை அழித்து ஒழிக்கிறது. இந்த ஆணவம் தான் யூதர்களை இயேசு கிறிஸ்துவை கண்டுபிடிக்க முடியாமல் செய்தது. அவரை அரசராக பிறந்தது முதல் இறந்தது வரை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தடுமாறச் செய்தது. ஆகவே ஆண்டவரிடம் இன்று சிறப்பாக சுவிப்போம். பெரிதாக நாம் ஒன்றும் செய்யாவிட்டாலும், பிறரை அடக்கி ஆளக்கூடிய பெரிய அரசர்களாக இல்லாவிட்டாலும், நம் குடும்பங்களில் இருக்கக்கூடிய, நாம் வாழ்கின்ற அந்த கூட்டு குடும்பத்திலே இருக்கக்கூடிய அந்த கம்யூனிட்டி லைஃப்பில் நாம் மகிழ்வோடும் நிறைவோடும், ஒரு எல்லோரும் ஒரே குறிக்கோளுக்காகத்தான் வந்திருக்கிறோம். இல்லறத்திலே மகிழ்வோடும் மனநிறைவோடும் இருக்க வேண்டும் என்றும், துறவரத்திலே பணி வாழ்வை பணிவோடு செய்ய வேண்டும் என்ற அந்த ஒற்றை சுற்றுக்குள், ஒற்றை அச்சுக்குள் வாழ்வதற்காகத்தான் நாம் வந்திருக்கிறோம். ஆகவே ஆண்டவரிடம் குரல் எழுப்பி இந்த வாழ்வை வாழ்ந்து காட்டி அன்னை கன்னிமரியாளிடம் சிறப்பாக நாம் ஜெபிப்போம். அவளிடம் இந்த உதவியை வேண்டுவோம். எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும், நாங்கள் இருக்கின்ற இந்த துறவரத்தை ஆசீர்வதியும் என்று சொல்லி கேட்போம். அவளிடம் இந்த பணிவையும்
பணி வாழ்வையும் நிறைவாக செய்யக்கூடிய வரத்தை வேண்டுவோம். திருத்தந்தை அவர்களும் இதைத்தான் மிகவும் வலியுறுத்தி சொல்லுகிறார்கள். இந்த பணி வாழ்வும் பணிவோடு ஆண்டவருக்காக செய்கின்ற வாழ்வையும் ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற இந்த வாழ்க்கையில் நிறைவோடு செய்து வாழுவோம், மகிழ்வோடு வாழுவோம். பிறரிடம் இருப்பதை விட்டுவிட்டு என்ன இல்லை என்பதை கணக்கிடுவதை விட என்ன இருக்கிறது என்பதை வைத்து எப்படி மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ முடியும், நீயா நானா என்ற போட்டி அல்ல, நாம் என்ற ஒரு அருமையான சிந்தனைக்குள் நம்மை அழைத்து சென்ற அருமையான அந்த அரசரிடம் இதற்காக ஜெபிப்போம். ஒரே ஒரு முறை வாழப்போகிற இந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும். கிறிஸ்துவை அரசராக ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் அதன்படி வாழ வரம் வேண்டுவோம். கருவறைட்டு கல்லறை ஒரு முறை நடக்கப் போகின்ற அந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும், ரம்மியமான வாழ்வாக இருக்கட்டும். இறைவன் தருகின்ற அருளையும் ஆசிரியையும் பெற்று நிறைவோடு வாழ்கின்ற வாழ்வாக இருக்க தொடர்ந்து ஜெபிப்போம்.